குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருடைய செருப்பு அறுந்து போச்சு. சுத்தியும் பார்த்தாரு, பக்கத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஐயா, இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்னோட செருப்பு பிஞ்சு போச்சு. புது செருப்பு வேற இருக்கு, தூக்கி போட எனக்கு மனசு வரல. இதை உங்க வீட்டு வாசல் ஒரு ஓரமா வச்சுட்டு போறேன். நாளைக்கு காலையில எங்க வீட்டு வேலைக்காரன் அனுப்பி நான் அதை எடுத்துக்கிறேன். உங்களோட அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வீட்டுக்காரரும், ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர், எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடப்பது எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு, நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே ஒரு வீட்டு வேலைக்காரன் அனுப்பி இந்த செருப்பை எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பணக்காரர் உடல்நல சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாரு. அவருடைய இறுதி ஊர்வலம் அந்த செருப்பு ஒரு வீட்டில் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த வீட்டு முன்னாடி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல நல்ல மழை, பிணத்தை தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் அந்த வீட்டுக்காரர் கிட்ட போயிட்டு, ஐயா, சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்களால தூக்கிட்டு போக முடியல, மழை நிக்கிற வரைக்கும் இந்த உடலை உங்க வீட்டு முன்னாடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வீட்டுக்காரரும் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு, யார் வீட்டு போனத்தை எங்க வீட்டு வாசல்ல வந்து வைக்கிறீங்க, மரியாதையை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை, ஒரு பிஞ்சு போன செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம்ம உடலுக்கு கிடைக்காது. உயிர் உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மரியாதை. வாழ்ற கொஞ்ச நாள் எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பா வாழ்ந்துட்டு போவோமே.